Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello viewers. Welcome to the show. Naanga Sollala with me, Praveena and Kanimuri. Hi, Kani. Hi, Praveena. Eppadi irukkeenga? Romba nalla irukke. Rendu vaaramaa appadi kaanam poittinga neenga. Aama. Oru function kaga poitten. Aana naan romba miss panna. Aana nee Kani moonjila mattum oru sandosham therinjathu. Rendu vaaramaa naan illama avlo magilcha nee news. Oh, adhavadhu nee kadandha rendu vaaramaa nama show paathen solla vara. Illa, nariya information vandhuchu. Romba sandoshama pannanga unga valakatha vida appingra maadhiri vandhathu. Oh, appadiya? Seri illa, maybe irukkalam. Seri, okay. Enikku first eduthodume naan vandhu oru fever pathi dhaan pesa poren. Enna? ஒரே விஷயம் கபாலி கபாலி கபாலி. வேற எந்த படம் வந்தாலும் சரி, எங்களுக்கு கபாலி பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. எதனால அப்படின்னு ரீசெண்டா இதோட ஆடியோ லான்ச் ஆகி ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷ் நாராயணனுக்கு இன்னொரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியாச்சு. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கோம், எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நல்ல ஃபார்மான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து மலேசியா மலேசியானே நம்ம பேசி அதை ஒரு ப்ரொமோஷனாவே நம்ம ஆக்கிட்டோம். அங்க ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணாங்க, பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நிறைய விஷயம் வந்துச்சு. இப்போ சம்மர் வெகேஷனுக்கு பாத்தீங்கன்னா கூட நிறைய பேர் மலேசியாவை சூஸ் பண்ணி போனாங்க. ஏன்னா நம்ம தலைவராக போய் நடிச்சிருக்காருப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூஸ் பண்றாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஃபேம் ஆயிடுச்சு மலேசியா. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேனர் வைக்கிறாங்களா, நிறைய ப்ரொமோஷன் பண்றாங்களா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. நம்ம சொல்லி இருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ட்ரீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி இருந்தோம். சோ அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அதை விட அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப மலேசியாலையும் வந்துரும் போல அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாப்பியா இருந்தோம். ஆனா வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி தள்ளி போக சான்சஸ் இருக்கு. ஆனா ஜூலை 15th அந்த மாதிரி அந்த ரேஞ்ச்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா நிறைய மில்லியன் கணக்குல வந்து அதுக்கு வியூஸா இருக்கட்டும், அது கமெண்ட்ஸா இருக்கட்டும் அள்ளிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து நமக்கு வந்து நிறைய ஹீரோஸோட படங்கள்லாம் வந்திருக்கலாம், நிறைய ஃபாரின் ஷூட் எல்லாம் போய் எடுத்துருந்துருக்கலாம். ஆனா வந்து மலேசியா இவ்வளவு ஃபேமஸா இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னொரு தலைவர், அதாவது ப்ரீவியஸ் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம எம்ஜிஆர் நடிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு தான் இவ்வளவு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு தான் இவ்வளவு கிரேஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கனி கூட சொன்னா ஜூலை ஃபர்ஸ்டா நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அன்னைக்கு போய் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ முன்னாடி நான் நியூஸ் சொல்லும் போதே நீ வந்து ரொம்ப துள்ளுன, நீ துள்ளதுக்காக குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தோம். சோ இப்போ வந்து அதுல எந்த மாற்றமும் இல்ல, எப்படியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ ஜூலை மாசம் கண்டிப்பா படம் பார்த்து கண்டிப்பா ஜூலைல வந்து ரிலீஸ் ஆயிடும், அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் வெயிட் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே கபாலி ஃபீவர் தொடங்கட்டும்.